வணக்கம், நான் உங்கள் அக்ஷயா. நேற்று விஜய் நடிப்பில் வம்சி இயக்கத்தில் வாரிசு திரைப்படத்தின் செகண்ட் சிங்கிள் வெளியாகி இருந்தது. நெருப்புக்குள் நடந்துவிட்டால் அது தீயாகுமா என்ன சொல்லி இவர்கள் பாட்டுக்களை வடிவமைக்கிறார்கள்? இத்தனை ஆயிரம் பேர் எதிர்பார்த்து காத்திருக்கும் பாடல்களை குறுக்காலம் நடுக்காலம் நெருப்புக்குள் நடந்து திரிவதால் மட்டும் அந்த பாட்டு புகழடைந்து விடுமா? நான் என் மகனிடம் கேட்டேன், இந்த பாட்டெல்லாம் எடுத்து போட்டுமாங்க, போட்டுக்கிட்டு பார்க்க மாட்டாங்களா? இல்லைம்மா பார்ப்பாங்கன்ற என் மகன் சொன்னான். என்ன கண்டா பார்த்த சிலமன் தெரியலை, இல்லை தெரியாமல் தான் நான் கேட்குறேன். இவ்வளவு காலத்துக்கு தான் இந்த காரில் ஏறி இருந்து போஸ் கொடுக்குறதும் அல்லது ஏதோ ஒரு வாகனத்தில் ஏறி இருந்து விஜய் போஸ் கொடுக்குறதும் வேகமாக நடக்கிற மாதிரியான சீன்களும் எடுக்க போகிறார்கள். ஒரு கொஞ்சமண்டான ஒரு மேலை தேய ஹீரோயிசத்தை காட்டணுமென்ற எண்ணம் இந்த டைரக்டர்களுக்கோ விஜய்க்கோ வராதா? பார்க்குறவங்களும் ஒரு மனுஷர் தானே. ஒரு இவ்வளவு காசுகளை கொட்டி எடுக்கிறீங்க, என்ன சொல்லி எடுக்கிறீங்க இந்த பாட்டுகளையும் படங்களையும்? அதே கலரில் உடுப்பையும் போட்டுட்டு அதே கலரில் பேக்ரவுண்டும் வச்சு வளைச்சி நெருப்பை கொடுத்துட்டு ஆர் பார்க்குறது? மனுஷனா மாடா? என்ன தான் எடுக்கிறீங்களோ, கடவுளுக்கு தான் வெளிச்சம். ரஞ்சிதமே பட பாடலோடு சரி இந்த படம் கொஞ்சம் நல்லா தான் மந்திருக்கு போல் கிடக்குது என்று நினைக்க, இப்படியான ஒரு செகண்ட் சிங்கிள் என்ற போர்வையில் நெருப்புக்குள் பாய்ந்து திரிவது போல் ஒரு பாடல் வந்துள்ளது. ரசிகர்கள் மத்தியில் பெரும் வெறுப்பை சம்பாதித்துள்ளது. விஜய் இந்த பாடல்கள் இந்த படங்களை திரும்ப போட்டு பார்க்கிறாரா? ஒரு ரசிகனாக பார்க்கிறாரா? என்னதான் நடக்கிறது இவர் படங்களில் என்று எதுவும் விளங்கவில்லை. சரி, பொறுத்ததான் பொறுத்துட்டோம், பொங்கலுக்கு வருது படம், பார்த்து போட்டு மிச்சத்தை என்னென்று சொல்லுவோம். ஒருவேளை இப்படியான பாட்டுகள் வந்தாலும் படம் நல்லா இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. பார்க்காம என்னென்று சொல்கிறது ஒரு படத்தை பற்றி? பார்த்தா தானே தெரியும். என்னத்துக்கு தான் இந்த சிம்பு பாட்டையும் படித்து போட்டு குறுக்காலையும் நடுக்காலையும் தெரியுதோ, கடவுளுக்கு தான் பலிச்சேன். இப்படியே போகிற போக்கை பார்த்தால் சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்ததாக அந்த இடத்தை விஜய் தக்க வைத்து கொள்ளாமல் நழுவ விட்டு விடுவாரோ என்று தோன்றுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஒரு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கின்றேன். என்றென்றும் உங்களுடன் உங்கள் அக்ஷயா. நன்றி.